ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். எங்களோட ரெசிபீஸுக்குலாம் நீங்க கொடுத்த ரெஸ்பான்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்தது. எல்லாருமே ஃபர்ஸ்ட் ரெசிபி லட்டை பார்த்துட்டு இன்னொரு டெசர்ட் ரெசிபி செய்யுங்க ஷெஃப்னு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஆனால் ஒரு வீகன் டெசர்ட்டாக கேட்டிருந்தீங்க. ஸோ நான் ஒரு புட்டிங் செய்யணுன்றது வந்து யோசிச்சுட்டு இருக்க பார்த்து இந்த ஒரு என்கொயரி வந்த உடனே டக்குன்னு ரெண்டுத்தையும் ப்ராசஸ் பண்ணி வெஜிடேரியன் ஒரு பிரெட் புட்டிங், அதில் சின்ன ட்விஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் குலாப் ஜாமுன் வச்சு செய்ய போகிறோம் நம்ம. அந்த ரெசிபி ரொம்பவே சிம்பிளாக இருக்கும், வீட்டில் நீங்கள் எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. ஆனால் டிஷ்ஷை பார்த்தீங்கன்னா இது வீட்டில் செஞ்சீங்கன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி ரெசிபி தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். ரொம்ப போர் அடிக்காமல் நம்ம ரெசிபிக்குள்ளே போயிடலாம். ஸோ இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா சுகரை கேரமலைஸ் பண்ண போகிறோம். சுகர் கேரமலைஸ்னோடனே ஒரு பெரிய விஷயம் நினைச்சிக்காதீங்க, ரொம்பவே ஈஸி. ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு நான் ஸ்டிக் பேன் ஆறு எந்த பேன் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. ஆனால் இது வந்து கேரமலைஸ் பண்ண பார்த்து ரெண்டு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று, அதில் எந்த விதமான வாட்டர் சேர்க்கக்கூடாது. ரெண்டாவது, இது கேரமலைஸ் பண்ணி நம்ம ஒரு பேனுக்கு மாற்றின உடனே இந்த பேனை க்ளீன் பண்ணிவிடுங்க, இல்லைனா அதை ஒட்டிக்கும். ஸோ இந்த கேரமலைஸ் பண்ணதுக்கப்புறம் எடுத்து ஊற்ற போகிற பேன் நான் இங்கே வச்சுருக்கேன். பேன் ஹீட் ஆகிடுச்சு. இதில் நாம் கொஞ்சமாக சர்க்கரையே சேர்த்துக்க போகிறோம். இது எவ்வளோ சர்க்கரை சேர்க்கணும்னா இந்த பேனில் வந்து இந்த லிக்விட் ஃபுல்லாகணும், அந்தளவுக்கு சர்க்கரை சேர்த்தா போதும். ஸோ நம்ம இதில் கேரமலைஸ்க்கு தேவையான சுகரை சேர்த்தாச்சு. கொஞ்ச நேரம் நம்ம இதில் வெயிட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் கேரமலைஸ் ஆகும் சுகர். ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம இதை வந்து பேனுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் நீங்கள் இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ சூப்பராக இந்த சுகர் கேரமலைஸ் ஆகிருக்கு பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுக்க போகிறோம். நல்லா பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் சூப்பராக இருக்கும் கேரமல். ஸோ இதில் வந்து நம்ம வந்து ரேஞ்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து ஒரு மோல்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். வாவ், கேர்ஃபுல்லாக இருங்க. கேரமலை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கேரமலில் ரெண்டு விஷயம், கொஞ்சம் ஹாட்டாக இருக்குன்றதுனால நீங்கள் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள், கையில் பட்டுறக்கூடாது. அதே சேம் டைம் நீங்கள் வந்து அதை பேனை உடனே க்ளீன் பண்ணிடுங்க, இல்லாட்டி அதை போய் நல்லா ஸ்டிக் ஆகிடும். ஏன்னா ஆல்ரெடி சுகர் கேரமலைஸ் இருக்கு இல்லையா, அதனால். ஸோ இந்த மாதிரி இந்த மோலில் இதை ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதை நம்ம ஒரு சைடு செட் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான், இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். நான் அந்த சைடில் செட் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கிறோம். இந்த பவுலில் கொஞ்சமாக மில்க் சேர்த்துக்கலாம். மில்க் சேர்த்ததுக்கப்புறம் அதில் கஸ்டர்ட் பவுடர், நார்மலாக கடையில் கிடைக்குது இல்லைங்களா, அதே கஸ்டர்ட் பவுடர் ஒரு ஃபுல் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதில் நல்லா இந்த மில்க் கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு எக் யோக்லாம் போட்டு நம்ம இதை பண்ணுவோம், அண்ட் எக்லாம் வந்து யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் ஒரு வெஜிடேரியன் ஸ்டைலில் இது பண்ணுறதுக்காக இந்த மாதிரி மெத்தட் நான் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி இது ஒரு சைடில் வச்சுக்கோங்க. இதுதான் செகண்ட் ஸ்டெப். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப், ஒயிட் பிரெட்ஸ். இந்த ஒயிட் பிரெட்ஸ் எடுத்து ட்ரிம்மிங்ஸை நம்ம கட் பண்ணிட்டு போகிறோம். கட் பண்ணிவிட்டு சென்டரில் இருக்க ஒயிட் பார்ட்டை நல்லா ஒரு பிரெட் க்ரம்ஸ் மாதிரி பிளெண்ட் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ண வேணுன்னா அப்படியே கூட போட்டுக்கலாம். பட் அந்த டெக்ஸ்சர்ஸ் பார்க்குறதுக்கு வந்து ஒரு கலர்லாம் நல்லா இருக்கணும்னா இதை நீங்கள் ட்ரிம் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். இதை ட்ரிம் பண்ணி நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க, இதையும் வந்து பிரெட் க்ரம்ஸாக அடிச்சு வச்சுக்கோங்க. நாங்கள் வேறு க்ரம் ஃப்ரை ஏதாவது பண்ணுறோன்னா அதுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். எப்போதுமே பிரெட்ஸ் எந்த டைமிங்கில் நீங்கள் எந்த ட்ரிம்மிங் பண்ணாலும் சரி வேஸ்ட் பண்ணாதீங்க. அதை எடுத்து நீங்கள் வந்து அவனோ இல்லை ட்ரையாக இருக்க ஏரியாவிலேயே போட்டு வச்சிட்டிங்கன்னா க்ரம்ஸாக பண்ணிக்கலாம், இல்லைனா ஃப்ரெஷ் க்ரமாக பண்ணி கூட எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதை ட்ரிம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இது சின்னதாக கட் பண்ணிவிட்டு நாம் மிக்சியில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான், சிம்பிள். இதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டுடலாம். போட்டாச்சு, பிளேடை ஃபிக்ஸ் பண்ணிப்போம். தட்ஸ் இட். ஓகே, இந்த பிரெட் க்ரம்ஸ் அரைக்க பார்த்து ஒரு ஸ்மால் டிப்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஷாட் நீங்கள் அரைக்க ட்ரை பண்ணாதீங்க, ஏன்னா அது உங்களுக்கு அரையாமல் ஸ்டக் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் ஆஃப் அண்ட் ஆன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ஈஸியாக பிளெண்ட் ஆகிடும். அதேமாரி முடிஞ்சால் அந்த ஜாரை கொஞ்சம் ஷேக் பண்ணி ஷேக் பண்ணி போடுங்க, அப்போ தான் வந்து க்ரம்ஸ்லாம் வந்து உங்களுக்கு மேலே வந்துடும், நம்ம சாலிட் பிரெட்ஸ்லாம் கீழே போயிடும். வாவ், சூப்பராக பிளெண்ட் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆரம்பிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கஸ்டர்ட் மிக்சர் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ ஒரு பேன் வச்சுருக்கேன், இந்த பேனில் நம்ம மில்க் சேர்க்குறோம். எந்த அளவுக்கு உங்களுக்கு மிக்சர் இருக்கோ அந்தளவுக்கு நீங்கள் மில்க் சேர்த்துக்கிட்டால் போதும். அப்ராக்சிமேட்லி பார்த்திங்கன்னா ஒரு 2 கப். இந்த மில்க் பாய்லிங்கில் இருக்க பார்த்து ஒரு மாடரேட் ஹீட்டில் வச்சுக்கோங்க. ஒரு விஸ்கில் நம்ம ஆல்ரெடி கலந்து வச்சுருந்தோம் இல்லையா கஸ்டர்ட் பவுடர், அந்த கஸ்டர்ட் பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்க்க போகிறோம்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கஸ்டர்ட் டல்லாக திக்காக வரத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இந்த திக் ஆன கன்சிஸ்டன்சி வந்து நீங்கள் எடுத்து இந்த மாதிரி விஸ்கில் பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா ஒரு கோட்டிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இந்த ஸ்டேஜில் தான் நாம் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பிரெட் க்ரம், அதை நாம் சேர்க்க போகிறோம். ஒரே டைம் எல்லாத்தையும் சேர்த்துறாதீங்க, ஸ்டெப் பை ஸ்டெப் தான் சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உடனே உங்களுடைய கஸ்டர்ட் பேர்ன் ஆகிடும், அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மிக்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆல்ரெடி செட் பண்ணி வச்சிருந்தீங்களா பவுல், இதில் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் பாதி மிக்சர் ஊற்ற போகிறோம். அதுக்கப்புறம் நான் அது ஒரு டிஸ்டன்ஸ் சொன்னேன் இல்லையா, அந்த டிஸ்ட் வேறு எதுவுமே இல்லை, குலாப் ஜாமுன் இதை நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த குலாப் ஜாமுனை நம்ம இதில் சென்டரில் சேர்க்க போகிறோம், மீதி மிக்சரை அதில் ஊற்றிட்டு நம்ம அப்படியே பேக் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், குலாப் ஜாமுன் மாதிரி உங்களுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் இல்லை வேறு ஏதாவது வேணால் நீங்கள் சேர்த்து வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிவிட்டு டேரெக்டாக கஸ்டர்டை ஊற்றி கூட நீங்கள் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஆல்ரெடி நம்ம கேரமல் செட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மோடில் ஃபஸ்ட் ஒரு ஹாஃப் மிக்சரை ஊற்றிக்கலாம். மிக்சரை ஊற்றினோடனே இந்த மாதிரி டேப் பண்ணிக்கோங்க. இப்போ குலாப் ஜாமுன் வாவ், மிக்சரை இது மேலே ஊற்றி கவர் பண்ணிக்கலாம். இந்த மிக்சரை வேஸ்ட் பண்ணாமல் பேனில் இருக்க எல்லா மிக்சரையும் நல்லா இதுலேருந்து வழித்து இதில் போட்டோனாலே உங்களுக்கு நிறைய வந்துடும். வா சூப்பர், இதை நம்ம ரெண்டு பேங் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை நம்ம ஸ்டீமரில் போட்டு ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறோம். இன்கேஸ் உங்ககிட்ட அவன் இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க, ட்ரேயில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இதை நீங்கள் அதுக்கு மேலே வச்சு பேக் பண்ணிங்கன்னா போதும். பட் சில்வர் ஃபைலையோ இல்லை ஏதாவது லிட்டர் இருந்தால் அதில் கவர் பண்ணிவிடுங்க, நான் சில்வர் ஃபைலில் தான் கவர் பண்ண போகிறேன். கவர் பண்ணி இதில் ஸ்டீம் பண்ண போகிறேன். மினிமம் 20 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணதுக்கப்புறம் எடுத்து அதை கொஞ்சம் சில் பண்ணணும். ஸோ ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் அட்லீஸ்ட் ஃப்ரிட்ஜில் ஒரு 2 ஹவர்ஸ் போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் டீமோல் பண்ணி கட் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம அதை ப்ராசஸ் செஞ்சதுனால எப்படி வருதுன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த மிக்சரை நம்ம ஒரு கவர் போட்டு கவர் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம ஸ்டீமரில் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு, இந்த ரேஞ்சை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். வாவ், நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து இந்த பவுலை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்காதீங்க, அப்படியே எடுத்து நீங்கள் ஒரு சைடில் செட் பண்ணிவிடுங்க. ரூம் டெம்பரேச்சர் ஆகட்டும், ரூம் டெம்பரேச்சர் ஆனதுக்கப்புறம் இதை நம்ம ஃப்ரிட்ஜில் போட்டு அட்லீஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ் செட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம புட்டிங் சூப்பராக செட் ஆகிடும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம இதை கட் பண்ணி எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இந்த புட்டிங்கில் நான் சுகர் சேர்க்காததுக்கு 2 ரீசன் இருக்குது. ஒன்று, கேரமல் சாஸ் ஆல்ரெடி அதில் சுகர் இருக்கும், ப்ளஸ் எனக்கு அவ்வளோவா வந்து ஸ்வீட் போடுறதை விட மெல்லோ ஸ்வீட்லேருந்து ஃப்ளேவர்ஸ் நிறைய இருந்தால் பிடிக்கும்ன்றதுனால இப்படி செஞ்சுருக்கேன். ப்ளஸ் குலாப் ஜாமுன் கண்டிப்பாக அதில் இருக்கக்கூடிய ஜீரா எல்லாத்துலேயும் பெனிட்ரேட் ஆகி கொஞ்சம் சுகர் அதிகமாக இருக்கும்ன்றதுனால நான் சுகர் சேர்க்காமல் இந்த புட்டிங்கை பண்ணியிருக்கேன். இன்கேஸ் குலாப் ஜாமுன் இல்லாமல் நீங்கள் நார்மலான புட்டிங் செய்ய போகிறீங்கன்னா கண்டிப்பாக அதில் சுகர் சேர்த்துக்கோங்க. இல்லை வேறு ஏதாவது ஃப்ளேவரிங் ஏஜென்ட் பண்ணி பண்ண போகிறீங்கன்னா அதுலேயும் நீங்கள் கண்டிப்பாக சுகர் சேர்த்துக்கணும். இல்லை குலாப் ஜாமுன் பண்ணிட்டு என்ன மாதிரி ஸ்வீட் அதிகமாக இல்லாமல் மெல்லவாக இருக்கணும்னு நினச்சின்னா இந்த மாதிரி கூட பண்ணி பார்க்கலாம். ஒரு மெல்ல ஸ்வீட்டில் வெஜிடேரியனில் ஒரு அருமையான டெசர்ட் இன்றைக்கி நம்ம பார்த்தோம். இதேமாரி சூப்பர் ரெசிபிஸோடு உங்களை நான் வந்து பார்க்குறேன். அன்டில் தென், பாய் ஃப்ரம் ஷெஃப் சரா.